நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் மிக முக்கியமாக நமது கவனத்தை பெறக்கூடிய அகழாய்வுகள் சில இடங்கள்ல தான் நடக்குது அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு இடம்ங்கிறது கொர்க்கை ஏன்னா சங்ககால பாண்டிய அரசர்களோட துறைமுகமாக இருந்த பகுதி தான் இந்த கொற்கை பகுதியில் பகுதியில் கிடைக்கக்கூடிய முத்துகள் வந்து சங்க காலத்தில் உலக புகழ் பெற்றதாக இருந்தது அப்படின்னு தமிழக இலக்கியங்களும் சொல்லுது அயல்நாட்ட ஒரு குறிப்புகளும் சொல்லுது அப்படிப்பட்ட கொற்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்க அகழாய்வுல பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அடுக்குகளை கொண்ட ஒரு குழாய் கட்டுமானம் கிடைச்சது நிறைய செங்கல் கட்டுமானங்கள் கிடைச்சது சங்கு அறுக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு கூடம் கிடைச்சது ஏன்னா அந்த பாட்டிலே ஒரு நக்கீரர்கிட்ட சங்கு அறுப்பது எங்கள் குளம் அப்படின்னு நக்கீரர் சொல்லுவார் அந்த அளவுக்கு சங்க வந்து வளையல்களாகவும் மோதிரங்களாகவும் செய்யக்கூடிய அந்த தொழில் அப்படிங்கிறது கொற்கையில் ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த தொழிலுக்கான தொழில் கூடம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அந்த தொழில் கூடத்துல உருவாக்கப்பட்ட மோதிரங்கள் உள்ளிட்ட நிறைய அலங்காரப் பொருட்களும் இந்த அகழாய்வுல நமக்கு கிடைச்சிருக்குது இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி கொற்கை மாரமங்கலம் பகுதியில நடந்த அகழாய்வுல ரெண்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னும் அந்த ரெண்டு நாணயங்களுமே அயல் நாட்டினர் நாணயங்கள் அப்படின்னும் தகவல் வந்திருக்கு இது தொடர்பாக பேசின தொல்லியல் துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நாணயங்கள் வந்து அயல் நாட்டு நாணயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த நாணயங்களை வச்சு பாண்டியர்களுடைய வெளிநாட்டு தொடர்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மிக முக்கியமான நாணயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு நாணயங்கள்ல ஒரே ஒரு நாணயத்தோட புகைப்படம் மட்டும் வெளியிடப்பட்டது அந்த புகைப்படம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த புகைப்படத்துல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள் என்னென்னங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் கொற்கை மாரமங்கலம் பகுதியில் கிடச்ச நாணயத்தோட புகைப்படம் வெளியாகிருக்கு அந்த நாணயம் இது தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாணயத்தோட ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது அந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்குறப்போ வி ஓ சி அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் காணப்படுது இந்த மூன்று எழுத்துக்களை மட்டும் வச்சு நம்மளால் அந்த நாணயம் பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த குறிப்பிட்ட நாணயம் அப்படிங்கிறது பழைய இந்திய நாணயம் கிடையாது தமிழக நாணயமும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஒரு ஐரோப்பிய எழுத்துக்கள் அதனால இது வெளிநாட்டு நாணயம் அப்படிங்கிறது முதலாவது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியா இருக்கு அடுத்ததாக யார் இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த விஓசி அப்படிங்கிற முத்திரை வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து நெதர்லாந்து அப்படின்னு ஒரு நாட்டை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த நாட்டை முன்னாடி ஹாலந்து அப்படின்னு சொன்னாங்க நம்மலாம் வந்து ஒரு கட்டுரை படிச்சிருப்போம் பீட்டர் வாசிய டச் பாய் அப்படின்ட்டு பீட்டர்னு ஒரு பையன் இருந்தான் டைக்குன்னு ஒரு செவ்வறு இருந்தது அந்த செவுத்துல ஓட்ட விழுந்தப்போ அந்த பையன் தான் அடைச்சான் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பீட்டர் வாழ்ந்த நாடு தான் இந்த ஹாலந்து அப்படிங்கிறது இந்த டச்சு நாட்டுக்காரங்க சர்வதேச அளவுல வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது ஆண்டுல வெரனிட்டி ஓஸ்ட் இண்டிஷ் கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இதை பார்த்திங்க அப்படின்னா VO கம்பெனி அல்லது விஓ சி அப்படின்னு அழைப்பாங்க இந்த கம்பெனியினுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வி போட்டு ஓ போட்டு சி இருக்கும் இது வந்து மோனோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய சின்னமாக இருந்தது இந்த நிறுவனம் எங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஜாவா சுமத்ரா இலங்கை இந்தியா இந்தியாவில் வந்து மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகப்பட்டினம் புலிக்காடு மாதிரியான பகுதிகளில் அவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க கொச்சின்ல கூட அவங்க வியாபாரம் பண்ணாங்க இப்படியாக அவங்க ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டாவது ஆண்டில் தொடங்கி அடுத்த சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு பல்வேறு இடங்களில் சர்வதேச அளவில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு வந்து நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு ஆனால் உலக வரலாற்றுல முதன் முதலாக பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிற அடைமொழியோட தொடங்கப்பட்ட நிறுவனம் வந்து இந்த விஓசி அப்படிங்கிற நிறுவனம் தான் அது இல்லாமல் ஒரு பெரு நிறுவனம் தனது நிதி ஆதாரத்துக்காக பங்குகளை விற்று அதன் மூலமா பணம் சேர்த்து நிறுவனத்தை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் முதன் முதலாக உலகத்துக்கு சொன்னது வந்து இந்த விஓசி அப்படிங்கிற நிறுவனம் தான் விஓசி கம்பெனிக்கு அதிக லாபம் கொடுத்த பகுதியாக இந்தியா தான் இருந்தது இருந்தாலும் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் போக போக வலுவடைஞ்சிக்கிட்டே போனாங்க அந்த அளவுக்கு இவங்களால வலுவடைய முடியல இதன் காரணமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டுல இவங்க கம்பெனிய வந்து திவால் அதற்கு பிறகு இந்த நிறுவனத்தை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க அப்பயும் கூட அவங்களால வெகு நாட்களுக்கு இந்த நிறுவனத்தை நடத்த இந்த நிறுவனத்தை மூடிட்டாங்க ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டாவது ஆண்டுல ஆரம்பிச்சு அடுத்த ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு உலக அளவுல மிக முக்கியமாக இருந்த வணிக நிறுவனம் அப்படின்னு இந்த விஓசி நிறுவனத்தை நம்ம சொல்லலாம் பொற்கை மாரமங்கலம்ல நமக்கு கிடைச்ச நாணயத்துல இருக்கக்கூடிய சின்னம் அப்படிங்கிறது இந்த விஓசி நிறுவனத்தோட சின்னம் தான் அதனால இந்த நாணயத்தை இந்த தான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது அடுத்ததான் இந்த நாணயத்தோட உலோகத்தை பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு நாணயம் வந்து எந்த உலோகத்தில் வெளியிடப்பட்டதுங்கிறத வச்சு அதை வெளியிட்டவங்க வந்து எந்த அளவுக்கு வளமாக இருந்தாங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்லா இருந்தாங்கிறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த நாணயம் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆய்வாளர்கள் இந்த நாணயத்தை வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்ட நாணயம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இது உண்மையில் ஒரு அலுமினிய நாணயம் கிடையாது இது பியூடர் அப்படிங்கிற ஒரு உலோக கலவையால் செய்யப்பட்ட நாணயம் இந்த பியூடர் அப்படிங்கிற உலோக கலவையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி வந்து தகரங்கிற அந்த உலோகம் இருக்கும் அதாவது ஆங்கிலத்தில் டின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தகரம் கூட கொஞ்சம் செம்புக்கு கலப்பாங்க அது கூட ஆன்டிமணி அப்படிங்கிற உலோகத்தை கலப்பாங்க அது கூட பிஸ்மத் அல்லது வெள்ளியையும் கொஞ்சம் கலப்பாங்க இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு கலவையான உலோகத்தை உருவாக்குறப்ப தான் பியூடர் அப்படிங்கிற ஒரு உலோகம் கிடைக்கும் இந்த பியூடர் அப்படிங்கிற உலோகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த உலோகம் வந்து ரொம்ப உறுதியான உலோகமாக இருக்கும் சீக்கிரமாக உடையாது அதே நேரம் எடை குறைவான உலோகமாகவும் இருக்கும் அதுதான் அந்த உலோகத்தோட மிகப்பெரிய சிறப்பு இந்த பியூடர் உலோகத்தின் மூலமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்ல நிலையில அந்த நிறுவனம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கெல்லாம் மேலே தமிழக வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிக கனமுள்ள நாணயங்களை வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு பார்க்க போனால் இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவங்க தான் இவங்க நாகப்பட்டினத்தில் டூ ஸ்டூவியர் அப்படின்னு ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க இந்த நாணயத்தினுடைய எடை பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் ஒரு பெரிய காப்பர் அது எடுத்து நம்ம யார் மேலாவது அடித்தோம் அப்படின்னா அவங்க மண்டே உடஞ்சிரும் அவ்வளோ பெரிய காசை வெளியிட்டாங்க அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க நல்ல பொருளாதார நிலையில் இருந்த ஒரு நிறுவனம் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இந்த குறிப்பிட்ட நாணயம் கொற்கைக்கு பக்கத்துல இருக்க மாரமங்கலத்தில் இருந்து இப்ப நமக்கு கிடைக்குது இருந்தாலும் கூட இந்த நாணயம் உண்மையில எங்க அச்சிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஓசி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலான நாணயங்களை தங்களுடைய தாய் நாட்டை அடிச்சு அதை தான் உலகம் முழுக்க பயன்படுத்தினாங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த டச்சு நாடு அப்படிங்கிறது ஆறு மாகாணங்களை கொண்டது அந்த ஆறு மாகாணங்களுக்கும் ஆறு நாணய சாலைகள் இருந்தன அந்த ஒவ்வொரு நாணய சாலைக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாணயத்தில் முன்பகுதி அப்படிங்கிறது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் பின்பகுதி வந்து அது எந்த நாணயசாலையில் வெளியிடப்படுதோ அதை பொறுத்து மாறும் இப்படியாக ஆறு விதமான சின்னங்களை அவங்கவுங்க நாணயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் பகுதியில் நாணயங்களை வெளியிடுறப்போ இந்த விஓசிங்கிற சின்னத்துக்கு மேலே என் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க அது மாதிரி புலிகாட் பகுதியில் நாணயம் வெளியிடுறப்போ இந்த விஓசிக்கு மேலே பி அப்படிங்கிற எழுத்து இருக்கும் சிலோனில் நாணயங்களை வெளியிடுறப்போ இந்த விஓசிக்கு மேலே சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்து இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க இப்போ நமக்கு அகழாய்வில் கிடச்சிருக்க நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா விஓசி அப்படிங்கிறதுக்கு மேலே எந்த ஒரு சின்னமுமே இல்லை இதனுடைய உலோகங்கிறது பியூடராக இருக்குது அப்போ பியூடர்ங்கிற உலோகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் விஓசிங்கிற சின்னத்துக்கு மேலே எந்த ஒரு குறியீடுமே இல்லாத நாணயங்கள் எங்கே அச்சானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இவர்கள் தங்கள் தாய் நாடான டச்சு நாட்டில் இருந்து அச்சடித்த சில நாணயங்கள்லேயும் இந்த மாதிரி மேலே குறியீடு இல்லாமல் இருந்திருக்கு அது போக இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கேயும் சில நாணயங்களை வந்து இந்த விஓசி நிறுவனம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாணயங்கள்லையும் இந்த விஓசி அப்படிங்கிற சின்னத்துக்கு மேலே எந்த குறியீடுமே இல்லை அதனால் இந்த குறிப்பிட்ட நாணயம் கொச்சி பகுதியில் அச்சடிக்கப்பட்டு புழங்குற நாணயமாக தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இப்போ நமக்கு கிடச்சிருக்க புகைப்படத்துல நாணயத்தினுடைய முன்பக்கம் மட்டும்தான் இருக்கு பின்பக்கம் இல்லை இன்னொரு பக்கம் இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க இருநூறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணவங்க அப்படிங்கிறதுனால நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகளில் ஒரு ஐநூறு அறநூறு வகைகளில் அவங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நமக்கு கிடைச்சிருக்க புகைப்படத்தை மட்டுமே வச்சு இந்த நாணயத்தினுடைய பின்பக்கம் இது தான் இந்த நாணயம் ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது இருந்தாலும் கூட நமக்கு கிடச்சிருக்க புகைப்படத்தில் இருக்கிற நாணயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நாணயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொச்சியில் கிடச்ச நாணயம் தான் இந்த நாணயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்கத்தில் ஒரு கடல் சங்கோட உருவம் வந்து இடம்பெற்றிருக்குது இது பியூடர்ங்கிற உலகத்தால நாணயம் தான் நான் வந்து ஒரு மாதிரிக்காக தான் அந்த நாணயத்தை காமிக்கிறேன் இதே நாணயம் தானா அது அப்படின்னு எனக்கும் தெரியாது எனக்கும் அந்த நாணயத்தினுடைய பின்பக்க புகைப்படம் கிடைக்கல பின்பக்க புகைப்படம் கிடைக்கிறப்ப தான் அந்த நாணயத்தை பற்றின கூடுதலான விவரங்களை நம்மளால சொல்ல முடியும் கொற்கை பகுதியில் ரெண்டு அயல் நாட்டு நாணயங்கள் கிடைச்ச உடனேயே தொல்லியல் துறையினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த நாணயங்கள் மூலமாக பாண்டிய அரசர்களோட வெளியுறவு தொடர்புகளை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க ஆனா எதிர்பாராத விதமாக அந்த ரெண்டு நாணயங்களில் புகைப்படம் வெளியிடப்பட்ட இந்த குறிப்பிட்ட நாணயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டாவது ஆண்டுக்கு பின்பு வெளியிடப்பட்ட நாணயம் தான் அதனால இந்த நாணயத்தை வச்சு பண்டைய பாண்டிய அரசர்களுடைய வெளியுறவு தொடர்புகளை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அதே சமயம் பாண்டிய அரசர்கள் காலத்துல மிக முக்கிய துறைமுகமாக இந்த கொற்கை அப்படிங்கிறது பின்வந்த காலகட்டங்கள்லேயும் கூட மிக முக்கியமான வணிக தான் இருந்தது அந்த கொற்கை பகுதிக்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த இந்த டச்சு வர்த்தகர்கள்லாம் வந்திருக்காங்க அங்க வணிகங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியமாகத்தான் இந்த நாணயம் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் நெடுந்தூரம் மிகப்பெரிய அகழாய்வுகள்லாம் கொற்கை பகுதியில் செய்யப்பட வேண்டியது இருக்கு அப்படி செய்யப்படுறப்போ பாண்டிய அரசர்களோடு தொடர்புடைய இந்திய அயல்நாட்டு வர்த்தகத்தோடு தொடர்புடைய இன்னும் நிறைய நாணயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி நாணயங்கள் கிடைக்கிறப்போ அது என்ன நாணயம் அந்த நாணயத்தின் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்திகள் என்னென்னங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்கிறேன் அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் பயிற்று படைப்பகத்தோடு நன்றி வணக்கம்